ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ் ஃபார்ச்சூன் புல்லட்டின் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலிஃபெண்ட். எலிஃபெண்ட் நிலத்திலே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேமல்னு சொல்லலாம். அப்புறம் இது உங்களோட சயின்டிஃபிக் நேம் கேட்டால் எனக்கு ஃபஸ்ட்டு வாயில் நுழையில லோக்ஸோடான்டோ வாயில் நுழையுதா இல்லைல்ல. அப்புறம் இது உங்களோட வெயிட் 6 டன்ஸ்லேருந்து 7 டன்ஸ். அப்பா எவ்வளோ வெயிட்டு! 6.5 மீட்டர்ஸ்லேருந்து 7.5 மீட்டர் வரைக்கும் இதுங்களோட லென்த் இருக்கும். எவ்வளோ நீளமாக இருக்குல்ல. அப்புறம் இதுங்களோட ஹைட் 3.2 மீட்டர்லேருந்து 4.2 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்புறம் இதுங்களோட ப்ரெக்னன்சி பீரியட் 22 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ். எவ்வளோ நாள் ஒரு குட்டியை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்குதுல்ல. இவ்வளோ நாள் குட்டியை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்குது, எத்தனை குட்டி போடும் கேட்பீங்களே? ஒரே ஒரு குட்டி தான் போடும், அதுவும் 1 வருஷத்துக்கு. அப்புறம் உலகத்தில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட எலிஃபெண்ட் என்னென்னா அது கோம்போ தெரியும், நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறமா எலிஃபெண்ட்ஸ் நின்றுக்கிட்டே தூங்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நான் எனக்கே புதுசாக இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கெல்லாம் எப்படி இறந்து போனால் லாக் ஆகிடும், நீலாம் லாக் ஆகிடுமே, அதே மாதிரி இதுங்களுக்கு தூங்கினா லாக் ஆகிடும். அப்புறம் எலிஃபெண்ட்ஸோட தந்தங்கள், அதுதான் அதோடய பல்லம். எவ்வளோ பெரிய பல்லுல, ஆனால் அதை வச்சு அதால் சாப்பிட முடியாது, எந்த வேலையும் பண்ண முடியாது, ஆனால் குத்தி தூக்க முடியும். அப்புறம் எலிஃபெண்ட்ஸ் ஒரே ஒரு எங்களை பார்த்து தான் பயப்படும் விலங்கு, என்னன்னு தெரியுமா? எலி. எலியை பார்த்து ஒரு விலங்கு பயப்படுதுன்னு தான் நம்ப முடியுதா? அதோடய மூக்குக்குள்ளே போயிடும். அதனால தான் இப்போ வாங்க அடுத்த விலங்கு எதுன்னு பார்க்கலாம். அடுத்த விலங்கு ப்ளூ வேல். ப்ளூ வேலோட மேக்ஸிமம் லென்த் 29.9 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா பாலோ என்தோ தெரா மஸ்குலர்ஸ். என்னடா வாயிலே நுழையாத பேர்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஆமாம், எனக்கும் ஃபஸ்ட்டு வாயில் நுழையலை. அப்புறம் இதுங்களோட ப்ரெக்னன்சி பீரியட் 10லேருந்து 12 மந்த்ஸ். இதுங்களோட லைஃப் ஸ்பென் 80லேருந்து 90 இயர்ஸ். இதுங்களோட டங் நாக்கோட வெயிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனால் நீங்களே வாயை குழப்பீங்க, 2.7 டன்ஸ், அதாவது 2700 கிலோ. பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னு. அப்புறம் இதுங்களோட வெயிட் 200 டன்ஸுக்கும் மேலே இருக்குமா? என்ன வெயிட்டடா சாமி! அப்புறம் இதுங்களோட தொண்டை ரொம்ப ரொம்ப சின்னதாக, அதாவது டீ கப் சைஸுக்கு இருக்குமா? நம்ப முடியல, நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த விலங்கு இதுன்னு பார்க்கலாம். அடுத்த விலங்கு ஜிராஃபீஸ். ஜிராஃபீஸோட சயின்டிஃபிக் நேம் ஜிராஃபா. என்னடா ஜிராஃபா கிராஃபான்லாம் என்னவோ சொல்கிறேன், ஆனால் உண்மையில அதுங்களோட சயின்டிஃபிக் நேம் ஜிராஃபா. இதுங்க வந்து சாப்பிட்ற உணவு பேர் அக்காயா. அக்காயா அதுதான் இதுங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடும். இதுங்களோட வெயிட் 800 கேஜி. அப்புறம் இதுங்களோட லென்த் ஹைட் வந்து 20 ஃபீட்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் 4.6 மீட்டர்லேருந்து இதுங்களோட லென்த் 4.6 மீட்டர்லேருந்து 6.1 மீட்டர் வரைக்கும் இதுங்களோட லென்த் இருக்கும். அவ்வளோ நீட்டமாக இருக்குதான்னு கேட்பீங்க. ஆமாம், தலையை அப்படியே கீழே வச்சா அப்புறம் அது எப்படி தண்ணி குடிக்குது? அவ்வளோ ஹைட் இருக்குது, யாரால அங்கே தண்ணி கொண்டு போக முடியுமா? இதுக்கு தான் இதுங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுக்குது. அதுவும் குட்டி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 1 இன்ச்சு வளருமா, பார்த்தீங்களா? அப்புறம் இதுங்களுக்கு இதுங்க தண்ணி குடிக்கணும்னா காலை நல்லா பப்பர் பேன் வச்சுக்கிட்டு குடிக்கும். அப்படி குடித்தா கூட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுங்களோட ஹார்ட் அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற தலைக்கு பிளட் சப்ளை பண்ணால் எவ்வளோ ஃபோர்ஸ்அப் பண்ணும், அப்போல்லாம் அது கீழே குடிஞ்சிச்சுன்னா அதோடய மூளை வெடிச்சு போயிடும். அதனால் இது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பிரெயினான ஒரு லாக் வச்சுருக்கோம், அந்த லாக்கை தாண்டி ரத்தம் போக முடியாது. ஆனால் அதுக்கும் உள்ள ப்ரெஷர் ஏற்படும்ல, அதுக்காக என்ன பண்ணியிருக்குன்னா சைடில் பிளட் வெசல்ஸ் வச்சுருக்குது, அதாவது போர் லைன்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி போய் அதுங்க தண்ணி குடிச்சிக்கும். இதுவும் ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா எழுந்துச்சு நின்றுக்கோங்க, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனேன்னு குடிச்சிக்கும். பார்த்தீங்களா தண்ணி குடிக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அன்னோன் ஃபேக்ட்ஸ். நீங்கள் கண்ணு முடி இருக்குதுல்ல, அதாவது ஐலாஷஸ், அது மேலே ஒரு பூச்சி இனம் இருக்கும், டெமோடெக்ஸ்னு ஒரு வகையான பூச்சி இனங்கள். இது தெரிஞ்சு இது உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் போய் ஒரு லைக் போட்டு வந்துடுங்க உடனே. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும், என்னென்னா ஒரு அட்வைஸ் மாதிரி, என்னென்னா நம்ம ஒரு புது சேனல் ஆரம்பிக்க போகிறோம், பேர் என்னென்னா எஸ்பிஎஸ் தகவல். அந்த சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளீஸ் அதுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நாளைக்கு தான் வீடியோ போகிறேன், ப்ளீஸ் அதை பாருங்கள். பாய் பாய், உங்களை அடுத்த வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். பாய்.